இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அவர்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட 25-30 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து காஷ்மீர்லேருந்து பிறந்து நிறைய அவர் வந்து நார்த் இந்தியாவிலே இருந்தவர், தமிழ்நாடு வந்து மிகவும் நேசிச்சிருக்காரு. முக்கியமாக தமிழ் மக்கள் அவங்களுடைய நேர்மை, கடின உழைப்பு, அவங்களுடைய ஹானஸ்டி, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக இங்கே இருக்கிற அந்த ஆன்மீக உணர்வு அவர் ரொம்பவும் இருந்திருக்கு. அவர் வந்து சொன்னது வந்து இந்த தமிழ்நாடு இது நல்லதுக்காக நான் என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன், எவ்வளோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சார், பால், பால், தயிர் உள்ளிட்ட அந்த அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரியை வந்து உயர்த்திருக்காங்க. இதுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி உயர்த்தினா நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களோட கருத்து என்ன? நோ நோ கமெண்ட்ஸ். சார், அரசியல் சம்பந்தமா ஏதாவது பேசுறீங்களா? சார், சம்பந்தமா அரசியல் ரீதியா பேசுறீங்களா? யா, அரசியல் பத்தியே நம்ம வந்து விவாதித்தோம். அது இப்போ வந்து உங்ககிட்ட பக்கத்துக்கு முடியாது. தேங்க்ஸ் சார். மறுபடியும் அரசியலுக்கு வரதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா சார்? இல்லை 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 சார். அது அரசியல் சந்திப்பு, அரசியல் குறித்து பேசுனீங்க சொல்றீங்க, நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஏதாவது ஒதுக்கப்பட்டதா? இல்லை, அதை பற்றி எல்லாம் உங்ககிட்ட பேச முடியாது. தேங்க்யூ வெரி மச். 15-ஆம் தேதி இல்லைனா 22-ஆம் தேதி தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வேண்டாம், இப்போ தேங்க்யூ சார், தேங்க்யூ.